தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் அமைதியான முறையில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்றது. தமிழகத்தில் 72.78% வாக்குகள் பதிவாகின. 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவைக்கும், 30 உறுப்பினர்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவைக்கும், 140 தொகுதிகளை கொண்ட கேரள சட்டப்பேரவைக்கும் நேற்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இதேபோல அசாமில் 3வது மற்றும் இறுதிக்கட்டமாக 40 தொகுதிகளுக்கும், மேற்கு வங்கத்தில் 3வது கட்டமாக 31 தொகுதிகளுக்கும் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனுடன் சேர்த்து கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதிக்கும் கேரளாவில் மலப்புரம் மக்களவைத் தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை 5 மாநிலங்களில் ஓட்டு மொத்தமாக 475 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 150,000 வாக்குச்சாவடிகளில் தேர்தல் நடைபெற்றதாகவும், இது அமைதியான முறையில் நடைபெற்றதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 72.78% சதவிகித வாக்குகள் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கரூரில் 83.94%, சென்னையில் 58.98% பதிவாகின. கன்னியாகுமரி தொகுதி இடைத்தேர்தலில் 68.8% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான தேர்தலில் 81.68% வாக்குகளும், கேரளாவில் 74.04% வாக்குகளும் பதிவாகின. மலப்புரம் மக்களவைத் தொகுதியில் 74.57% வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். அசாம் மாநிலத்தில் 82.95% வாக்குகள் பதிவாகின. மேற்கு வங்கத்தில் 79.55% பேர் தங்களது வாக்குரிமையை செலுத்தியதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.